மாசில்லாத உலகம் படைப்போம். மின்னணு பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துறதுனால உலகம் மாசுபடுது. மின்னணு பொருட்களை பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், மின்னணு பொருட்களை எந்த மாதிரி நாம் பயன்படுத்தினா பிரச்சனை எதுவும் வராது, உலகம் மாசுபடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பாடத்தில் ஒரு அறிவியல் கண்காட்சி மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள நுழைந்தார். அவரோட கையில் ஓர் அழைப்பிதழ், ஒரு பத்திரிக்கை இருக்குது. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் ஆவலோடு பார்க்குறாங்க. முகிலன் மெல்ல எழும்பி சொல்கிறான், அது என்ன அழைப்பிதழ் ஐயா அப்படின்னு கேட்குறான். மாணவர்களே, இது நம்முடைய மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடக்க போகுது. இதில் உங்களுடைய புதுமையான படைப்புகளை இந்த விழாவில் நீங்கள் காட்சிப்படுத்தலாம். யார் செய்கிறது சிறந்த படைப்பாக இருக்கோ அவங்களுக்கு பரிசு உண்டு. நம்ம பள்ளியோட மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கையில் உள்ள பத்திரிகையை முகிலன்ட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாரு. முகிலன் படிக்கிறத எல்லா மாணவர்களும் ஆவலோட கேட்குறாங்க. நாம் எந்த மாதிரிலாம் உருவாக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அறிவியல் திருவிழா அழைப்புதல் கொடுத்துருக்காங்க, இதை படித்து பார்க்கலாம். அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா 2020, நாள் 28/2/2020. மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை, ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள், பரிசுகளை வென்றிடுங்கள். தலைப்பு: மாசில்லாத உலகம், மகிழ்வான உலகம். குறிப்பு: ஆய்வுகள் மாணவர்கள் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும். எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். இவன் அரியலூர் கல்வி மாவட்டம். அழைப்புதல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய படைப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் மாணவர்களோட முகத்தை பார்க்குறாரு. அவர்களுக்கு ஊக்கமூட்டணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கமான ஆய்வு போல இல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்க. பரிசு பெறணும் அப்படிங்கிறத விட நம்முடைய சிந்தனை மாறுபட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முன்னுரிமை தாருங்க, அதையே நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஆசிரியர் உற்சாகப்படுத்துகிறாரு. நாட்கள் கடந்துக்கிட்டே வருது. அறிவியல் விழா நாள் வந்துச்சு. அன்னைக்கு விழாவோட அரங்கத்தில் வாசலில் மிக உயரமாக ஓர் உருவம் நிற்குது. முழுதுமே நாம் தூக்கி எறியப்பட்ட மின்னணி கழிவுகள், அதை பயன்படுத்தி ஒரு உருவம் செய்திருந்தாங்க. அந்த பழுதான, அதாவது பயன்படுத்தி வேஸ்ட் அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு அரக்கன் வடிவம். அதனோட மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி இருந்தது. அதோட தோல் பட்டையில் ஒலிபெருக்கி இருந்தது. அரக்கன் பேசுனா எப்படி இருக்குமோ அதே போல் அந்த உருவம் பேச தொடங்கிச்சு. இந்த உருவம் தான் கணினி பொருளால் செய்யப்பட்ட ஒரு அரக்கன் வடிவத்தில் உள்ள உருவம். அரக்கன் வடிவத்தில் இருந்த உருவம் பேச ஆரம்பிச்சுது. அன்புக்குரியவங்களே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் பயன்படுத்திட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்ச மின்னணு பொருட்களோட கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான். இப்போது உங்கள் முன்னால் பேசுகிறேன். எல்லாருமே நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், காற்று மாசுபடுதல், ஒலி மாசுபடுதல் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே மனிதர்களுக்கு அதிக துன்பத்தை தருது. அதை போலவே என்னாலையும் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுது. இது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய மின்னணு பொருட்களை தூக்கி எறிந்ததுனால நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் அதிகமான சீர்கேட்டுக்கு உள்ளாக்குறோம், அதிகமாக மாசுபடுது. இதை எல்லாமே எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்யுங்க. இது மட்டும்தான் இதுக்கு தீர்வு. இதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அரக்கன் வடிவத்தில் வந்திருக்கிறேன். மின்னணு பொருட்களை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தேவை முடிந்த பிறகு, பயன்படுத்தின பிறகு தூக்கி எறியாமல் அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்க. அப்படி மறுசுழற்சிக்கு உட்படுத்தினாதான் நாம் எந்தவித துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும்,
மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம் அப்படின்னு சொல்லி எந்தவித தடையும் இல்லாமல் அந்த உருவம் பேசிக்கிட்டு இருந்தது. அரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச எல்லாருமே அந்த மிகப்பெரிய அரக்க உருவத்தை பார்த்தாங்க, வியந்து போய் பார்த்தாங்க. அந்த அரக்கன் வடிவத்தில் உள்ள உருவம் என்ன கருத்துக்கள் சொல்லிச்சோ அந்த கருத்துக்களை சிந்திச்சபடியே போனாங்க. அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனுடைய பள்ளிக்கு கிடைச்சது. மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனோட புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தாங்க. இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மின்னணு பொருட்களை நமக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். பயன்படுத்திய பிறகு உள்ள கழிவுகளை தூக்கி எறியாமல் மறுசுழற்சிக்கு உட்படுத்தணும். இந்த விழிப்புணர்வை நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லார்ட்டையும் நாம் சொல்லுவோம். சுற்றுச்சூழல் மாசுபடுறதை தடுப்போம். இதை மாதிரியே நீர் எதனால் மாசுபடுது, நீர் மாசுபடுறத நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத உங்கள் குழுவில் உரையாடுங்க. புதுமையாக ஏதாவது செஞ்சு உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க. பயிற்சிக்குள்ள போகலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? வினாக்களை சரியாக படித்து பார்த்துட்டு அதற்கான விடை எழுதிக்கலாம். ஒன்று, மாசு என்னும் பொருள் தராத சொல். டேஸ், மாசு என்ற சொல்லுக்கு பொருள் கேட்கல, பொருள் தராத சொல்ல கேட்டிருக்காங்க. மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மை. தூய்மை. இரண்டு, மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. டேஸ், மாசில்லாத. 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 மூன்று, அவ் உருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. டேஸ், அ கூட்டல் உருவம். அ கூட்டல் உருவம். நான்கு, நெடிதுயர்ந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. டேஸ், நெடிது கூட்டல் உயர்ந்து. நெடிது கூட்டல் உயர்ந்து. நெடிதுயர்ந்து. ஐந்து, குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல். டேஸ், குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல். நிறையாத. நிறையாத. வினாக்களுக்கு விடையளிக்க, வினாவை படித்து பார்த்துட்டு அதற்கான விடை எழுதிக்கலாம். ஒன்று, ஆசிரியர் வைத்திருந்த அழைப்புதலில் என்ன செய்தி இருந்தது? ஆசிரியர் கையில் ஒரு அழைப்புதல் வச்சிருந்தாரு, அதில் எதை பற்றின செய்தி இருந்தது? அறிவியல் திருவிழா பற்றிய செய்தி இருந்தது. இரண்டு, அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்? அறிவியல் விழாவில் மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர் ஊக்கப்படுத்தினார். என்னென்ன சொல்லி ஊக்கப்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுமையாக முயற்சி பண்ணுங்க, பரிசு பெறுவதை விட நம்முடைய சிந்தனைக்கு முக்கியத்துவம் தாங்க, அதையே செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். எழுதுவதற்கு இதில் இடம் இல்லைங்கிறதுனால பின்னால் இந்த கேள்விக்கான பதிலை கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதிக்கோங்க. மூன்று, அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவத்தை எப்படி உருவாக்கினர்? உயரமா அரக்கன் வடிவத்தில் அறிவியல் விழாவில் ஒரு உருவம் இருந்தது, அது எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவால் அது செய்யப்பட்டிருந்தது. மார்பு பகுதியில் மடிக்கணினியும் தோள்பட்டையில் ஒலிபெருக்கியும் அமைஞ்சிருந்தது. நான்கு, சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன? தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு காரணமாக அமையுது. ஐந்து, நாம் பயன்படுத்திய மின் பொருட்களை என்ன செய்ய வேண்டும்? கண்ட இடங்களில் தூக்கி எறியாமல் மறுசுழற்சியை உட்படுத்தணும். எது சரி எது தவறு? கொடுக்கப்பட்ட தொடரை படித்து பார்த்துட்டு எந்த தொடர் சரியோ அதுக்கு நேரே சரி அப்படின்னு சொல்லியும், எந்த தொடர் தவறோ அந்த தொடர் நேரே தவறு அப்படின்னு சொல்லியும் எழுதணும். கண்ட இடத்தில் குப்பையை கொட்டுவது, இது தவறான செயல்,
அதனால் தவறுன்னு எழுதியிருக்காங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது, இது சரியான செயல், அதனால் சரின்னு போட்டிருக்காங்க. பயன்படுத்தாத போதும் மின் விளக்கை எரிய விடுவது, நமக்கு தேவையில்லாத நேரத்தில் மின் விளக்கு எரிய விடுவது சரியா தவறா? தவறு, தவறு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, தண்ணீரை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கனமாக பயன்படுத்துவது சரியா தவறா? சரி, சரி. சாலையின் ஓரமாக நடந்து செல்வது, எப்போதுமே சாலையில் நடந்து போகும்போது ஓரமாக தான் நடந்து செல்லணும், இது சரி. சரி. பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்துவது, தவறு. பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்தக்கூடாது, இது தவறு. தொடர் இரண்டு விடை ஒன்று கண்டுபிடிப்போமா? இரண்டு தொடர்கள் கொடுத்துருக்காங்க, ஆனால் விடை ஒன்று தான், கண்டுபிடிக்கலாமா? காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும். காலைக்கு பின்னால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மாலை வரும், கழுத்தில் விழக்கூடியது மாலை. ஆடையுமாகும் அறிவையும் தரும் நூல், ஆடை நெய்யணும்னா நமக்கு நூல் தேவைப்படுது, அறிவை தரக்கூடியது நூல், அதாவது புத்தகம். மொழியோடு விளையாடு, ஒரு சொல்லுக்கு இரு பொருள் எழுதுக. ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கும், அதை எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இரண்டு பொருள் எழுதணும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அணி. அணின்னா ஒன்று வரிசை, இன்னொன்று அணிந்துகொள். இதே மாதிரி கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு இரண்டு பொருளையும் எழுதிக்கலாம்.